Hey all, welcome to my channel, My Daily Cooking. இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ லேட்டஸ்ட் லான்ச் ஆன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் கலெக்ஷன் ஃப்ரம் தி பிராண்ட் ப்ரே லேடி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூரபிளாகவும் ரொம்ப வர்சிட்டலாகவும் இருக்கும். ப்ரே லேடி பிராண்டை வந்து கிட்டத்தட்ட நான் 1.5 வருஷமாக மேலேயே யூஸ் பண்ணுறேன் அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ டியூரபிளாக இருக்கும், ஆஸ் நியூ ஆஸ் பாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும். அந்த பிராண்டில் இருந்து நான் ஹாட் பாட்டு, பாட் அண்ட் பேன் கலெக்ஷன், டீலக்ஸு, மில்க் பேன் அப்படின்னு நிறையாவே இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஹாட் பாட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேரி ஹாட் பாட்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து எந்த இடத்துலையும் கேரி பண்ணுறதுக்கும், நல்ல சூடாக நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கெட் டுகெதருக்காக நீங்கள் சமைக்கிறதுக்காக இருக்கட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இந்த ஹாட் பாட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வேர்சிட்டைலாக ஒரு ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க, ஸோ தட் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி யூஸ்வலாக இருக்க ஹாட் பாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தட்டையாக, அதாவது ஹைட் கம்மியாக, அகலம் ஜாஸ்தியாக இருக்கும். 5 லிட்டர் ஆகட்டும், 10 லிட்டர் ஆகட்டும், ஸோ அதுக்கு வைக்க வேண்டிய ஸ்பேஸே நமக்கு வந்து நிறையா இருக்கும். பட் இந்த கேரி ஹாட் பாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, வித்தை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால எந்த இடத்துலையுமே நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி கேரி பண்ணிட்டு போகிறோம், வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நம்ம ஷேர் பண்ணி பிக்னிக் மாதிரி போகிறோம் அப்படின்னா கூட ஈஸியாக இதை கேரி பண்ணலாம். அதே சமயம் நல்ல சூடு தாங்கும், நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் பார்த்திங்கன்னா 5 லிட்டர், அதோடய சைஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக இருக்குது, நல்லா வந்து ஹெவியாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டாக இல்லை, பட் அதே சமயம் அந்த சைஸ் வந்து நல்லா திக்காக இருக்கிறதுனால இன்சுலேஷன் ஜாஸ்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் உள்ளே இருக்கிற ஃபுட்டும் நல்லா வந்து லாங் டைம் வந்து அந்த ஹீட்னஸை வந்து ரிட்டெயின் பண்ணும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு 10 லிட்டர் ஹாட் பேக்கும் வருது. ஸோ 10 லிட்டருக்கும் 5 லிட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கேரிங் அந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். மற்றபடி பார்க்குறதுக்கு சைஸோட அந்த சேஞ்சை தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 10 லிட்டர் வந்து இன்னமும் நம்ம ஹெவியாக இருக்கும் இல்லையா, ஸோ 10 லிட்டர் அளவுக்கு நம்ம ஃபுட் போட்டோம்னா நீங்கள் கேரியில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஹேண்டில் உடஞ்சிரும்ன்றதுனால சைடில் நம்ம அரிசி ட்ரம்லாம் வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ முழுசாக நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணுறப்போ இதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பிரியாணி இல்லை ஒரு நிறைய இட்லி ரைஸுங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம். அதே சமயம் பிரச்சனையே இல்லாமல் பாத்திரத்தை தொடாமல் சூடு இல்லாமல் நல்லாவே ஹேண்டில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதோட சைடு இன்சுலேஷனும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பெரிய ப்ரெஸ் பாயிண்ட் என்னென்னா ரெண்டுக்குமே வந்து சுற்றளவு ஒரே மாதிரி இருந்தாலும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால அதோட கெப்பாசிட்டி வேறு வேறையாக மாறுது. அதே மாதிரி இதோட லிட்டும் சொல்லியாகணும். யூஸ்வலாக ஹாட் பேக்கில் வந்து பேஸ் நல்லா இருந்து லிட்டு வந்து தின்னாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இதோட லிட்டையுமே நல்லா திக்காக இன்சுலேட்டடாகவும் நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிரர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு க்யூட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து செல்ஃப் ஸ்டீல் வந்து இன்ல இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டீலக்ஸ் கடாய் தான், இது வந்து 3-ply கடாய். ஸோ இப்போ வந்து நிறையா நம்ம ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை நிறையா ஃபேமஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 3-ply கடாய், அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3-ply கடாய் வந்து இந்த ரேஞ்ச் அஃபோர்டபுளாக வந்து நிஜமாக சொல்கிறேன் வேறு எங்கேயுமே இல்லைங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியும் ரேஞ்சும் ப்ரே லேடியை அடிச்சுக்க ஆலையில் இதில் 3 சைஸ் வருது, 26, 24 and 22. 26 நல்லா பெருசாக உங்களுக்கு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்காகவோ இல்லை ஒரு பெரிய ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 20 and 22 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிறுசாக நம்ம நார்மலாக ஒரு 4 or 6 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சாண்ட்விச் பாட்டம் வச்சுருக்காங்க, ஸோ ரொம்ப உங்களுக்கு ஹீட் பரவாமல் இருக்காமல் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரையிங் பேன் இருக்குது, இதுலேயுமே 3 சைஸ் இருக்குது. ட்ரஸ்ட் மீ கைஸ், நான் வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரையிங் பேன்லேயே இவ்வளோ ஹெவியான ஒரு பேன் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராண்டில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மியான விலையிலையும் சரி ஹையஸ்ட் குவாலிட்டிலையும் சரி நான் வந்து ஃப்ரை பேன் ட்ரை பண்ணிட்டேன், பட் நத்திங் இஸ் ஆஸ் ஹெவி ஆஸ் திஸ். இது அவ்வளோ ஹெவியாகவும் அவ்வளோ டியூரபிலிட்டியாகவும் இருக்குது. அஃப்கோர்ஸ் சாண்ட்விச் பாட்டம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஃப்ரை பேன் ஆசிட்ஸே நல்லா ஹெவியாக இருக்குது. வித் சாண்ட்விச் பேட்டம் சொல்லவே தேவையில்ல, உங்களோட ஃப்ரைஸ் ஆகட்டும் ஆம்லேட் ஆகட்டும் சூப்பராக வரும். நல்ல ஒரு பாஷ் லுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஒரு பாஷ் லுக்கோடையும் இந்த ஃப்ரை பேன் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 சைஸுமே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய
ஃபேவரட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஸ் அண்ட் பேன் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கடாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடாயை நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை வேறு எங்கே வாங்கினாலும் அவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணால் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மேட் ஃபினிஷோடு இருக்கக்கூடிய கடாய். இதுலேயும் மூணு சைஸ் வருது, 26, 24 and 20. ஸோ உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ ஒரு பாஷ் லுக், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குக்கிங்காக இருக்கட்டும், நல்ல டீப்பான கடாய், மற்ற யூஸ்வலாக இருக்கிற மற்ற கடாயெல்லாம் கொஞ்சம் வந்து தட்டையாக இருக்கும், அதாவது லாங்காக இருக்கும் பட் டீப்னஸ் இருக்காது. பட் இது வந்து பியூட்டிஃபுல்லாக டீப்பாக இருக்குது. சின்ன கடாய் ஃபார் டீப் ஃப்ரையிங், மீடியம் கடாய் ஃபெக்க மற்ற பொரியல் அந்த மாதிரி, அண்ட் பெரிய கடாய் ஃபார் குழம்பு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு டீப்பாகவும் இருக்குது, நல்ல ஒரு பாஷ் லுக்கும் இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் பை, நீங்கள் இதில் எது வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இந்த கடாயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்கினவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மறக்காதீங்க. இதே பான்செட் பேன் ரேஞ்சில் இந்த மாதிரியான ஸ்டாக் பாட்ஸும் விற்கிறாங்க. இது வந்து அந்த அளவுக்கு வந்து திக்காக இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம ரெகுலர் குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக் சர்விங் பர்பஸ்க்கு, இல்லை வந்து சூடு பண்ணுறதுக்கு, இல்லை ரைஸ் மாதிரியான ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே இந்த ஸ்டாக் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹேண்டிலாக இருக்கட்டும், இல்லை அதனோடய ஃபினிஷாக இருக்கட்டும் நல்லாயிருக்கு. கடாய் வந்து உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் இருந்தது. இது வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபினிஷ்லேயும் மிரர் ஃபினிஷ்லேயும் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான லிட்ஸாக இருக்கட்டும், சைடு அந்த கைபுடியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிளாக் கலர் பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு ஹீட் வந்து கையில் பரவாமல், அதே மாதிரி லிட்டு எடுக்கிறப்பையும் அந்த லிட்டில் வந்து ஹீட் பரவாமையும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாஸ் பேன். ட்ரஸ்ட் மீ, கடாய்க்கு அப்புறம் எனக்கு எது ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சாஸ் பேன்ஸ் தான். மில்க் பேன், மில்க் பாட், எது வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். கைபடி பாத்திரம், சிம்பிளாக நம்ம தமிழ் லாங்குவேஜில் நம்ம சொல்கிறதாக இருந்தால். ஸோ இதில் ரெண்டு சைஸ் வந்து இருக்குது, ஒரு 24 and 22 நினைக்கிறேன். நாட் ஷுர் அபவுட் தி சைஸ், எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து மிரர் ஃபினிஷ் தான், பட் ட்ரஸ்ட் மீ இது வந்து பயங்கர ஹெவி. நீங்கள் ஸ்வீட் செய்கிறதா இருக்கட்டும், யூஸ்வலாக வந்து பால் பாத்திரம் வந்து எப்போவுமே அடிபிடிக்கும், என்ன பண்ணாலும் அந்த பாலோட கரை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது ஏன்னா வந்து கீழே வந்து உங்களுக்கு அதிகமாக ஹீட் பரவுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். இதில் சாண்ட்விச் பாட்டம் இல்லாமல் அந்த ப்ராடக்ட், அதாவது அந்த பாத்திரமே வந்து நல்ல ஹெவியாக இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சீக்கிரம் அடிபிடிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஒரு அலுமினியமோ இல்லை ஒரு நான்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணால் என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும் யூஸ் பண்ணலாம், பிகாஸ் அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ ஹெல்த்தி கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரொம்ப விரும்பி எல்லா வீட்டுக்கும் தேவைப்படும், மெயினாக வந்து நம்மளோட MDC அதாவது மைடெய்லி குக்கிங் சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம்னா இந்த அடுக்கு பாத்திரம் தான். நம்ம பாட்டி காலத்தில், அம்மா காலத்துலலாம் கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்துருப்போம், பட் இப்போ வந்து நிறைய இல்லை. அப்போ வந்து அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தட்டையாக இருக்கும், நம்ம அடுப்பில் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகாது, பிகாஸ் அது சீக்கிரம் தீஞ்சிரும், அது வச்சிருந்தாலே நம்ம பயந்துகிட்டே இருப்போம், அப்படி இருக்கும். பட் இது வந்து சூப்பர் ஹெவியாக இருக்குது, கீழே சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க, அண்ட் நம்ம ஈஸியாக மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டாக்கபிளுங்கிறதுனால இத்தனை பாத்திரத்தையும் ஈஸியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். கீழே இருக்க அந்த சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதுனால திருப்பி ரீஹீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இதுலேயே குட்டி குட்டி குக்கிங் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய செல்லக்குட்டி, இது வந்து என்னோடய 1.5 liter ப்ரீ லேடியோட ப்ரெஷர் குக்கர். யூஸ்வலாக நான் வந்து 3 and 5 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 liter எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியலன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், பட் என்னோடய கிட்க்கான நீடுக்காக இல்லை ஒருத்தருக்கு மட்டும் நான் சமைக்கிறேங்கிறப்போ எனக்கு கண்டிப்பாக வந்து 1.5 liter தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வாங்கினேன். ஆல்ரெடி இந்த குக்கரோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மேலே ஐ பட்டனில் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணுங்க. நான் கம்பேரிசன் வீடியோ கூட இதில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பியூட்டிஃபுல்லான குக்கர், ஐ ஹம் யூசிங் இட் பாஸ் 1.5 to 2 years, அண்ட் ஒரு பிரச்சனையும் கூட கிடையாது.
பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்குது. அடி பிடிக்கிறது தீரதுன்னு எதுவுமே கிடையாது, கலர் சேஞ்ச் எல்லாமே எதுவுமே கிடையாது, புதுசாக புத்தம் புதுசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப சின்ன ஃபேமிலியில் வந்து ஒருத்தருக்கு மட்டும் சமைக்கிறீங்க, பேச்சுலர் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த குக்கர் நீங்கள் கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு ஹாஃப் கிளாஸ் ரைஸ் இல்லை வெறும் ஒரு பொட்டேட்டோ இல்லை குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து இது யாருக்கும் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபான்ஸ் வச்சுருக்கவங்க, அப்போ தான் அந்த டாட்லர்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு அந்த குழந்தைக்கு மட்டும் கொஞ்சோண்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த 1.5 லிட்டர் குக்கர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் குழந்தைங்க வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு என்னென்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் இல்லை வேறு என்னென்ன மாதிரி க்வெஷ்சன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.